கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:37 இப்படி சொல்லுகிறது, ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போ துருத்திகளும் கெட்டுப்போ. புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது புது திராட்சை ரசம் புது துருத்தி பழம் துருத்தி அப்படின்னு சொல்லி இங்கே வசனம் சொல்லுகிறது. ஒரு காலத்திலே நாம் மிக மோசமானவர்களாயிருந்தோம். தேவன் விரும்பாத செயல்கள் நிறைய நம்மிடத்திலே காணப்பட்டது. இப்பொழுதோ ஆண்டவர் நம்மை மாற்றியிருக்கிறார். புது வகையான கனி கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, புது திராட்சை ரசம் புது துருத்தில தான் வைக்கணும். உன் வாழ்க்கை புதிய வாழ்க்கை என்றால் உன்னுடைய வாழ்க்கை, இதுக்கு முன்னால் இருந்த நண்பர்களோடு நீ உன்னுடைய நேரங்களை நீ செலவழிப்பாய் என்றால் உன்னுடைய துருத்தியை நீ பழைய உன்னுடைய திராட்சை ரசத்தை நீ பழைய துருத்தில வைக்கிற. ஆண்டவரால் நாம் மாற்றம் பெற்றால் நம்முடைய சிந்தை மாறும், செயல் மாறும், நண்பர்கள் மாறுவார்கள், நம்முடைய எண்ணங்கள் மாறும், நம்முடைய செயல்கள் மாறும். பழையன கழிந்து என்கிற வசனம் சொல்வதை போல பழசெல்லாம் எல்லாம் புதிதாயின என்கிற சென்றுகிற வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை புதிதாக்குகிறார். நம்முடைய செயல்பாடே புதுசுதான். நான் பழசோடையும் இருப்பேன், புதுசாகவும் வாழ்வேன் என்று சொல்ல முடியாது. பழைய சுபாவமும் எனக்கு இருக்கும், புதுசும் எனக்கு இருக்கும் என்று அல்ல. புதிய சுபாவங்களை நாம் நம்மை உருவாக்கி கொள்வதற்காக புதிய சிருஷ்டியாகிய கிறிஸ்துவோடு இணைந்து வாழக்கூடிய தன்மையிலே நாம் நம்மை மாற்றிக் கொள்வோமே என்றால் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய துருத்திகள் கெட்டு போகாமல் அவர் நம்மை பார்த்துக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மகிமையான ஒன்றாக இருக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தந்து நம்மை வழிநடத்துகிறார். ஆச்சரியமாக வழிநடத்துகிறார், அற்புதமாக வழிநடத்துகிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையோடு ஒன்றித்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் தூரமாய் கடந்த நாடி கடந்த எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். எனவே நான் புதிய வாழ்க்கை புதிய சிந்தையோடு செயல்படுவேன் என்கிற ஒரு சிந்தையோடு கூட, நாய் தான் கக்கனதையே தின்பதை போல என் வாழ்க்கை அல்ல, நான் புதுசு இருப்போம், என்னுடைய சிந்தைகள் புதிது அப்படிங்கிற சிந்தையோடு நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய துருத்தி கெட்டு போகாமல் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எந்த நிலைகளிலும் பழம் துருத்தியை குறித்த எண்ணங்கள் எங்களுக்குள் வந்து விடாதபடி நீர் எங்களை புதிதாக்கி இருக்கிறீர். எனவே அந்த புதிய துருத்தியோடு கூட இணைந்து ஆண்டவரே இந்த திராட்சை நாங்கள் ஊற்றி வைத்து அது கெட்டு போகாமல் வைத்துக் கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கை உமக்கு உகந்ததாக இருக்க உதவி செய்தரலாம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.